நைட்டு விபத்து நடந்தது போல் ஆயில் வண்டியும் பஸ்ஸுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தெரியல போ, இன்னும் டிரைவர்லாம் அடிபட்டுருக்காது, பஸ் எங்கன்னு சொல்லி தெரியல. டீசல் உறிஞ்சிட்ருக்குறாங்க. சரி, வீட்டில் இருந்தாலும் ஒரே மன நிம்மதி இல்லை, என்ன பண்ணுறது புரியல. சரி ஓகே, பக்கத்தில் நம்ம ஊருக்கு ஒரு 50 கிலோமீட்டர் ஜமுனாமத்தூர் அப்படின்னு ஒரு இடம், அதெல்லாம் போய் பார்ப்போம். ரோடு ரொம்ப மோசம், உண்மையாகவே ரோடு போடுறாங்க போகிறாங்க இல்லை, அங்கப்பட்ட கஷ்டம். டாம் ரோட்டில் ஓடுறது போகிறப்ப அப்படி ரோட்டில் ஓட்டினா பெரிய பெரிய வல்லரசு நாடுகளே ஓட்டிடுவாங்க. நாங்கள் ரோட் நல்லாயிருக்கோம், அப்படி ஒவ்வொரு புளியும் வேகமாக போய் விட்டுட்டோம்னு வைங்களேன், அது ரிம்மே பெண்டாகி போகும். வண்டி நம்ம ஓட்டிட்டுலாம் போக முடியாது, அப்படியே இறங்கி காயலாம் கடைக்கு போட்டுட்டு தான் போகணும். இந்த ரோட்டில் அந்தளவுக்கு ஓட்டினோம்னா ரோட்டில் எவ்வளோ விபத்து தெரியுங்களா, கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க இந்த ரோட்லாம், ஆக்சிடென்ட் கேஸ் தான் எல்லாமே. பாம்பாறு டேம் இருக்குங்க இந்த பக்கம், டேமில் அந்த அளவுக்கு தண்ணி இருக்கானு சொல்லி தெரியல, போக முடியல. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பதிவு பண்ணுறேன். அதிகம் இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப காலமாக இருக்குதுங்க, சின்னதாக உண்மையாகவே ரொம்ப ரோடு மோசங்க. மழை பெஞ்சிருக்கிறதும் ரொம்ப கச 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 நாயிட்டு ரோடு. சிங்காரப்பேட்டை ஏரி ஃபுல்லாக ரொம்பிட்டு இருக்குங்க, சரி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த மலையில் செம்மையாக இருக்குது ஃபீல். காலையில் இப்போ 9 மணி ஆகுது, இந்த மலை பெய்கிற ஃபீலுக்கு அதுக்கும் செம்மையாக இருக்குது. மீன் குட்டியை பிடிச்சிட்டுங்க, உயிரோடு இருக்குது, செம்மையாக இருக்குது ப்ளீஸ். துள்ளுது என்ன, இந்த டப்பாவில் போட்டுட்டேன். ரெண்டு பிடிச்சிட்டான் பையன், நாலா? சரி சரி. இந்த குப்பனத்தவன் டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி இது செம்மையாக இருக்குது. டேம் திறந்துட்டுமே இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான், இந்த கரையில் நிற்கிறாங்க இல்லையா, இது வரைக்கும் தண்ணி தான் போகணும். இந்த மலைக்கு மேலே தான் போக போகிறோம், பார்ப்போம் வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மீன் குட்டியை 3 குட்டியை பிடிச்சிட்டோம், 3த்தையும் விட்டுறலாம், விட்டுரு கீழே விட்டுரு. தலையே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, தண்ணி சூப்பரா வருதுங்க. அப்படியே மெலி ஈஸா பார்த்து உஷாரா நடக்கணும், எல்லாம் வலிக்கி விட்டுரும். அப்படியே எதிர் நீச்சல் போட்டு வருது அங்கே பார்த்தீங்களா, செம்மையாக குதிக்குது மீன் குட்டி, வேற லெவலுங்க. திருப்பி ரிட்டர்னு குளத்துக்குள்ளேயே ஏரிக்குள்ளேயே போகிறது பார்க்குது, ஃபுல்லாக செம்மையாக குதிக்குது.
வழிதாங்க அந்த காட்டுக்கு மேலே போகக்கூடிய வழி. பார்ப்போம், இது வரைக்கும் நானும் போனதில்லை, போய் பார்ப்போம். பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வாழைத்தோட்டம் தான் ஜாஸ்தி, இல்லைங்களா? எல்லாமே வாழைத்தோட்டம் தான், எப்போவாசி எல்லாம் வாழைத்தோட்டம், வாழை விளைச்சல் தான் அதிகம். இதுதான் ரோடா இல்லை வேறு எதாவது இருக்கான்னு சொல்லி தெரியாது. நான் இப்போ தான் முதல் வாட்டி போகிறேன். சுற்றுலாத்துறை தங்களை அன்புடன் வரவேற்கிறது திருவண்ணாமலை மாவட்டம். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க திருவண்ணாமலை மாவட்டம். இது தென்மலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தென்மலை அட்டிப்பட்டி ஊராட்சி ஏதோ போட்டு போடல, படித்தேன். போவோம், போய் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. செக் போஸ்ட் கேட்டெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் மூடி வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். செக் போஸ்ட்டுக்கு எல்லாம் இருக்கு. மலை சுற்றி சுற்றி ஏறும். நான் ரோட்டில் போக்குள்ள பார்த்துருக்கேன், வண்டிகள்லாம் அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி ஏறும். இன்றைக்கி தான் அதுக்கு நான் நேரம் கிடச்சிது. சரி, ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே இதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இதுவே ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே வருமா, போய் பார்க்குறோம். நல்லா ஏறுதுங்க காடு. அந்த கீழே இருக்கக்கூடிய ஊர்லாம் பார்த்தீங்கன்னா குப்பனத்தம் அப்படின்ற ஊர் தான். அந்த கடைசியில் மலை அடிவாரத்தில் டேம் ஒன்று இருக்குது, குப்பனத்தம் டேமு. எல்லாம் தென்னை மரம், வாழை, இது ரெண்டு தான் விளைச்சல் அதிகமாக இருக்குங்க. பயங்கரமாக இருக்குங்க, உண்மையாகவே செம்ம லொக்கேஷனுங்க. வளைவுலாம் கொஞ்சம் ஹார்ன் அடித்து போய்க்கங்க, திடீர்னு வருவாங்க. டேம் தெரியுதுங்களா, அந்த கடைசியில் தெரியுது, அதான் டேமு. செம்மையாக இருக்குங்க, மேலேருந்து பார்க்கல கம்ப்ளீட்டாக எல்லாமே கவர் ஆகுது. இப்போதான் ஒரு 2-3 வளைவு தாண்டி போயிட்டுருக்குறோம். பெரிய லாரி பஸ் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். என்ன நிறைய கிட்டக்கிட்டே கட்டிங் வருது. காரில் போகலாம், காரில் கண்டிப்பாக போகலாம். பார்த்தீங்களா, வேற லெவலுங்க. மேலே காட்டுக்கு மேலே நல்லா கூலிங்காக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். பார்ப்போம், மேலே போயிட்டு பார்ப்போம் என்ன கூலிங்னு சொல்லி அது அனுபவத்தை கொடுக்கணும். பார்த்தீங்களா, செம்மையான ஒரு லொக்கேஷனு. அந்த லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா மதுகு, அதுதான் டேமு. நான் குப்பனத்தன் டேம்னு சொல்லுவாங்க. அதுவும் ஃபுல்லாக ரொம்பிட்டுங்க. நான் ஒரு நேரத்தில் வந்தேன், ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தேன், தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு. ஃபுல்லாக ரொம்பிட்டுருக்கு. நல்லா ஒரு சூப்பரான பிளேஸு, கண்டிப்பாக வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாம் கம்ப்ளீட்டாக காடு எல்லாம் அப்படியே மரம் அப்படியே செம்மையாக இருக்குங்க, ஒரு வேற லெவலுங்க. நான் என்னுடைய மச்சான் ரெண்டு பேரும் தான் வந்தோம். அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு. மச்சான் பேர் பார்த்தீங்கன்னா முகமது. ஹாய் சொல்லுப்பா. பார்த்தீங்களா ஃபால்ஸு, மேலேருந்து அருவியாக கொட்டுது. பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்க்கக்குள்ள ஜூம் பண்ணால் உடையுது. அங்கேருந்து கொட்டக்கூடிய தண்ணி ப்ளஸ்ஸு இந்த காடுங்கள்லேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த டேமில் போய் ரொம்புதுங்க. பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலுங்க. கிட்ட கிட்டவே கட்டிங் வருதுங்க. மரத்தோடைய வேர்லாம் பார்த்தா, மரம் எவ்வளோ ஹைட்டு இருக்குதோ அந்தளவுக்கு கீழே வேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. பார்த்தீங்களா கட்டிங்க, டூ வீலரில் வந்தாலே கியர் வாங்குது வண்டி, இழுக்க மாட்டேங்குது. ஏங்க இங்கேருந்தே குளிர் ஸ்டார்டாகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட கீழே தரையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 மீட்ரு, ஒரு அரை கிலோமீட்டர் ஹைட்டில் இருப்போம்னு நினைக்கிறேன். தரையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் ஹைட்டில் இருப்போம். என்ன வந்ததே ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டோம், 2-3 கிலோமீட்டர் வந்துட்டோம். பண்ற ரோட்ல
பைக்லேயே போகிறது மாதிரி தெரியுது. நம்ம வந்து ரோடு கீழே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்தோம். இப்போ வியூ பயங்கரமாக தெரியுதுங்க. அடுத்த கட்டிங்கு நல்லா ஹெவியான கட்டிங் தான், அடுத்த கட்டிங் அப்படியே மேலே ஏறும் போல. ஆமாங்க, சரிஞ்சு விழுந்திருக்கும் போல, எல்லாம் ஜேசி பச்சு தள்ளியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடமே சரிஞ்சு விழுந்திருக்கு. காடி காடி மேல ஏறிட்டோம். உள்ளூர் இங்கேயே நல்லா செம்மையான உள்ளூர், சிறு 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 காற்று அடிக்குது. இது பார்த்தீங்கன்னா அடுத்தது மூணாவது வளைவு. வளைவுக்கு பேர்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா வளைவுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. நான் இங்கெல்லாம் ஒரு பேரெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே போக வேண்டியது தான். அடுத்து நாலாவது வளைவு, அஞ்சாவது வளைவு. இது கிட்டத்தட்ட நாலு வளைவு தாண்டி வந்துட்டோம், இது அஞ்சாவது வளைவு. ஆறாவது வளைவு பட்டுங்களையா, மாடு இழுத்துட்டு போகுது. பள்ளத்துக்கு மாடு சர்றுன்னு போது அவரால் முடியல. உண்மையாக சொல்கிறேன், ஒரு மன நிறைவு. இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு கூலிங்கான இடத்துக்கு நம்ம வரோம்னா ஒரு மன நிறைவு. உண்மையாகவே சூப்பராக இருக்கு இடம். இன்னும் முழுசாக போய் இடம் மேலே போகல, இன்னும் முழுசாக இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது, பார்ப்போம். ஆனால் இங்கேருந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று கண்டு தெரியுது. நான் வண்டி நிப்பாட்டி அதை நான் கவர் பண்ணுறேன், பாருங்கள். பயங்கரமாக தெரியுது அந்த ஃபால்ஸு பார்த்தீங்களா. இடையிலே நம்ம போகக்கூடிய வழியிலே பார்த்தீங்கன்னா அப்படியே மலையிலேருந்து தண்ணி அது போல் வருது, அப்படியே ஒரு மாதிரி அருவி மாதிரி வருது, லைட்டாக போயிட்டுருக்கு. ரோடு டேமேஜ் தான் பார்த்தீங்களா. நல்ல மழை பெஞ்சு நல்லா ஒரு கூலிங்கில் இருக்கிறதுனால தான் நான் இப்போது இங்கே வரலான்னு சொல்லி வந்தேன். எல்லாம் வந்துருக்க மாட்டேன், மேலே போய் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக செம்ம கூலிங்க உண்மையாகவே. ஓ, குளிராகுது. அடுத்த வளைவு வந்துட்டோம், ஏழாவது வளைவு. எல்லாம் மண்ணெல்லாம் சரிஞ்சு போய் கிடக்கு. சிமெண்ட் தர ரோடு தான், மண் சரிஞ்சிட்ருக்கு. அடுத்த வளைவு எட்டாவது வளைவு. வண்டி நிப்பாட்டிட்டோம் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே இருப்போம். மேலே இந்த தண்ணி கொட்டுற சத்தம் கேட்குது, ஆனால் எங்கே கொட்டுதுன்னு சொல்லி தெரியல. அருவி பார்த்தீங்களா, அங்கே ஒரு அருவி கொட்டுது பார்த்தீங்களா. ஜூம் பண்ணுறேன் இருங்க, தெரியுதுங்களா. செம்மையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஃபோனில் பார்க்குறது ஜூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம ஃபோன் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது வந்து குப்பனத்தம் டேமு, அந்த ஊர் குப்பனத்தம்ன்றது அந்த ஊர் பேர், அந்த டேம் அது. வேறு லெவலுங்க வியூ, செம்மையாக இருக்குது. இந்த அங்கே தெரியுது பார்த்தீங்களா, முன்னாடி ஒரு ஊர், அதுதாங்க குப்பனத்தம். எல்லாமே வாழை தோட்டம் தான் அதிகம் அங்கே. செம்மையாக தெரியுதுங்க அந்த அருவி. அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு, அங்கே போகிறதுக்கு வழி இருக்கா? இருக்குது, அங்கே போகிறதுக்கு வழி இருக்குதான். நான் கண்டிப்பாக அங்கே போயிட்டு நான் பதிவு போடுறேங்க. இந்த மாதிரி மலைப்பகுதி, இந்த மாதிரி ரசிக்கக்கூடிய இடம்லாம் நம்ம இந்தியாவில் நிறைய இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்தையுமே பார்க்கணுன்றது தான் என்னுடைய விருப்பமும். கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்க்குறதுக்காண்டி ப்ளஸ் உங்களுக்கு காட்டுறதுக்கும் எல்லா ஊருக்கு நான் திரும்புவேன். கண்டிப்பாக வந்து வாய்ப்பு வந்து அமையும் நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மான் இருக்குது, அப்புறம் காட்டு எருமை, நரி, அந்த மாதிரி நிறைய இருக்குதான். இதுதாங்க சத்தமாக வந்திருக்கு. தண்ணி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தண்ணி ஏதோ கொட்டுற சத்தம் வருதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. இதுதான் தண்ணி கொட்டுற சத்தம், நாங்கள் முன்னாடி வந்துட்டுருக்கு. நான் தண்ணி ஒரு ஒரு கலராக வருதுங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது தண்ணி. செம்மையாக கொட்டுதுங்க தண்ணி, கம்மியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது சிறு துளி பெருவெல்லாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் தான் காட்டில் சிறு சிறு துளியாக சேர்ந்து தான் இந்த அருவி போல் அது கொட்டுது. சூப்பராக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நான் மேலே போயிட்டு காட்டுறேங்க. அது அப்படியே மேலேனா ரொம்ப தூரம் போக முடியாது, சும்மா 2 அடி மேலே போயிட்டு அந்த மரம் நிற்கிட்டு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் போயிட்டு நான் காட்டுறேன்.
தண்ணி அப்படியே குடிக்கலாம் போறேங்க, அப்படியே சூப்பரா இருக்கு. நல்லா ஃபியூல் மைட்டம் மாதிரியான கூலிங் உண்மையாக சொல்றேன். சூப்பரா குடிக்கிற தண்ணி எப்படி இருக்கலாம் அது போல இருக்கு. எல்லாம் வரமாங்க, எங்களை ரோடு பிளாக் பண்ணாதீங்க. ஏய் பிளாக்கி பிளாக்கி கோயின் சைட். ஏய் முட்டை வருதுமா, முட்டை வருது, முட்டை வருது. மூலிகை தாவரங்கள்லாம் இருக்குங்களா இதில்? இதான் ஆர்ச்சி வச்சுருக்காங்க, செங்கம் மனசரகம். யாருன்னு தெரியல முனிவர். சரியான புளிங்க, இன்னும் மேலே போக போக புளிங்க அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே போனதுமே எல்லாம் தோட்டம் வந்துருச்சுங்க. நார்மலாக நம்ம கீழே எப்படி இருப்போம் அது போல் இருக்குது பார்த்தீங்களா, விளைநிலம் தோட்டம். காட்டுக்கு மேலே இது தென்னை மரம் வாழை மரம் எல்லாம் விளைச்செல்லாம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. மேலே உஸ்கூல்லாம் இருக்குங்க, நல்லா தொடக்கப்பள்ளியும் இருக்கு, அரசு வனத்துறை நடுநிலை பள்ளி. இது நல்லா பெருசாகவே இருக்குங்க ஸ்கூலு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல, பார்ப்போம், போவோம், போய் பார்ப்போம். ஆனால் எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து அப்படியே கசியுது. அப்படியே காட்டில் வாழ்கிறவங்களாம் ஒரு சொர்க்கத்தில் வாழ்கிறதான் கணக்கு எனக்கு தெரிஞ்சு. காட்டில் வாழக்கூடிய லைஃபே வேறு, தனி லைஃபுங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதனுடைய அருமை வந்து கம்மியாக தான் புரியும். அது புதுசாக போகிறவங்க தான் அதை வந்து ரொம்ப விரும்புவாங்க. மரம்லாம் சரியான பெரு பெருசாக இருக்குங்க. தூரத்துலேருந்து பார்க்கல, இது செடி கொடி மாதிரி தெரியுது. கிட்ட உள்ளே வந்தோம்னா தெரியுது இவ்வளோ பெரிய மரம் இருக்குன்னு. இந்த ஏரியாவுக்கு வந்ததுமே நம்ம சிம்மு ரெண்டுமே வந்து டவரு வேலை செய்யலை, டவரு சிக்னல் கட் ஆகி போச்சு. நம்ம வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டே கீழே போய் தான், காட்டுக்கு கீழே போய் தான் நம்ம அப்லோட் பண்ணோம். நல்லா பெரிய மரங்க, காட்டுக்கு கீழே போய் தான் அப்லோட் பண்ணோம். ஏன்னா இங்கேருந்து லைவ் கூட போட முடியாதுன்னு நினைக்கிறேன். லைவ் போடலான்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்தேன். லைவ் வேலை செய்யாது போல, நெட்டு இல்லை. நெட்டுன்னா நெட்டு சிக்னல் கட் ஆகி போச்சு. பார்த்தீங்களா தண்ணி ரோட்டெல்லாம் போகுது. பலாப்பழம் பாருங்க, மரம் ரொம்ப இருக்குது. ஏன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கும், நம்ம எப்போயோ ஒரு நாள் பார்க்குறோம் இல்லையா. அங்கே பாருங்கள் பழுத்துருக்கு, அதெல்லாம் அப்படியே அங்கேயே குரங்குங்கெல்லாம் நிறைய இருக்கும். குரங்கு தாங்க கத்துது, சிக்னல் கொடுக்குதானுங்க. இங்கே பழம் பழுத்துருக்கு வாங்க சாப்பிடலாம்னு சொல்லி சிக்னல் கொடுக்குது பழம். நானும் இவ்வளோ நேரமாக வந்துட்டுருக்கேன், 10 கிலோமீட்டர் தான் வந்துருக்கேன். இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குங்க, சரியான பெண்டுங்க. இன்னும் 18 கிலோமீட்டர் போகணும். இப்போ இங்கேயே குளிர் தாங்க முடியல, இன்னும் அங்கே போனால் இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. ஃபுல்லாக அங்கங்கே தண்ணி தாங்க, அப்படியே அருவி மாதிரி போயிட்டே இருக்கு. அப்படியே உறையுதுங்க உடம்பே, அப்படியே உறையிற மாதிரி இருக்கு. அப்படியே குளிருக்கு மேல் சீலம்பட்டி ஊராட்சி. இங்கே சந்தன மரம் நட்டுருக்காங்களாம், சந்தன மரம் கிட்டத்தட்ட அங்கே போர்டில் வச்சுருந்தாங்க. 10,000 மரம் நட்டுருக்காங்களாம், சந்தன மரம் 10,000 மரம் பாதிச்சு கிட்டத்தட்ட இங்கே 1 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு பார்ப்போம். அனுபவம் வேறல. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், உள்ளே நுழைஞ்சதுலேருந்து காட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து சரியான கூலிங்கு, உடம்பு இன்னமும் கூலிங்காகவே இருக்குது. இன்னும் குறையில அது அண்ணன் முட்டை உடைச்சிட்டாப்புல ஜமுனாமத்தூர் வந்துட்டோம். அண்ணன் ஃபேஸ் பாருங்க, வந்தால் வந்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் அந்தாட்ட செங்கத்துலேருந்து வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-27 கிலோமீட்டர் தாண்டி தான் ஜமுனாமத்தூர் கிட்டே வந்தால் தான் பெட்ரோல் பங்க்கே. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தெரியுங்களா, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தான்
சரிங்களா? இடையில பெட்ரோல் பங்க் கிடையாது, நாம் அதுக்கு முன்னாடி கீழேந்து போட்டு வந்தால் தான் உண்டு. நம்ம வண்டிக்கு ப்ளஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட 30 ரூபா கொடுத்துருக்கோம். இப்போ தான் உள்ளே போக போகிறோம் ஃபால்ஸுக்கு. அண்ணா திறந்து விடுங்கண்ணா, அண்ணன் தான் வசூல் பண்ணுறவர். பரப்பிடலாம், உள்ளே போய் பார்ப்போம். இங்கே போர்டு வச்சுருக்காங்க, நம்பர் ஒருவருக்கு 10, 2 சக்கரம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, 4 சக்கரம் 40 ரூபா, பஸ்ஸு லாரி அந்த மாதிரி ஏதோ வந்தால் 50 ரூபா. பரப்பிடலாம், உள்ளே போய் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். வண்டி பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் போகணும். அங்கே இருக்கு வழி, எல்லாம் செடியெல்லாம் வெட்டிட்டுருக்காங்க, வழியை சரி பண்ணிட்டுருக்காங்க. நடந்து போய் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம் வாங்க. ஒரு துணியை மடித்து விட்டது போல் செடி பார்த்தீங்களா, செடின்னு சொல்கிறத விட மரம் தான் அது, ஒரு கொடி போல் பார்த்தீங்களா. இந்த கடைசேரியும் போயிருக்கு கம்ப்ளீட்டாக. ஒரு ஒரு துணியை நம்ம எப்படி மடிப்போம், தனித்தனியாக அப்படி மடிப்போம் இல்லையா, அது போல். ஐயோ ஃபோனு, அது போல் அந்த மரம் அப்படியே சுற்றி இருக்குங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த 5 வயசு 6 வயசு ஒரு 10 வயசு உள்ள விளையாடுது. இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் விளையாடி இருக்கேன், செம ஹாப்பி. கிட்டத்தட்ட ரீச் பண்ணி அந்த இடத்துலையும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக குளிச்சு முடிஞ்சு. நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே பாய், அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். கட்டாயமாக அந்த மாதிரி இடத்துலாம் ரசித்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும், சூப்பராக இருந்துச்சு இடம். இன்னும் நிறைய இடம் இருக்குது, என்னால் பார்க்குறதுக்கு நேரம் பத்தலை. ஓகே பாய்.